ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அலாய் செக்ஷனில் இருக்கோம். இந்த அலாயில் நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து இருக்குது, என்ன அலாய் வந்து நம்ம பிக் பண்ணலாம், அலாய் போடுறதுனால ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொமோட்ஸார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ இந்த அலாய் அப்படின்னு நம்ம வரும்போது, இப்போ டயருக்கு எப்படிலாம் பிராண்டு நமக்கு வெளியில் தெரியுதோ, பட் அலாய்க்கு வந்து பிராண்டு தெரியல, ஃபேமஸ் ஆகல. அப்போது பிராண்ட் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து இருக்குது? சார், இந்தியாவில் ஒரு 13 பிராண்ட்ஸ் வாரண்டியோடு விற்கிறாங்க. அதில் நம்பர் 1 பேசிக்கலாக சொன்னால் நியோ இருக்குது, ஓகே, ஜிமேக்ஸ் இருக்குது, இன்ஃபினிட்டி இருக்குது, மோமோ இருக்குது, MSW இருக்குது, HSW இருக்குது, HRS இருக்குது, மிண்டா இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் அஃபிஷியலாக அவைலபிள் வித் வாரண்டியோட. ஓகே, இது தவிர ஒரிஜினல் பிராண்டோட ஒரிஜினல் வீல்ஸும் நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக்ல இருக்கு. ஓகே, இப்போ இதில் ஒரு ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த அலாயில் எந்த பிராண்டை நம்ம சொல்லலாம்? ப்ரீமியம்னா MSW, OZ, மோமோ, இது மூணுமே அல்ட்ரா ப்ரீமியம் பிராண்ட். ப்ரீமியம் கூட இல்லை, அல்ட்ரா ப்ரீமியம். மற்றபடி மிட் ரேஞ்ச், பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, பெட்டர்னா நீயோ தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரீமியம் பிராண்டில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு R15 எடுத்துக்கலாமே. மோஸ்ட்லி மார்க்கெட்டில் இருக்கிற கார்ஸில் ஒரு R15ங்கிறது ரொம்ப காமனாகவே இருக்குது. அப்போது R15ஓட ஒரு அலாயோட ப்ரீமியம் பிராண்டோட ரேட் வந்து என்ன வரும்? R15ஓட ப்ரீமியம் பிராண்ட் வந்து 60,000 ஆகிடுது, நாலு வீலும் சேர்த்து. என்ட்ரி லெவல் வந்து 25 ஸ்டார்டிங். ஓகே, 25ங்கிறது என்ன பிராண்ட் நீங்கள் சொல்லுங்கள்? நியோ, இன்ஃபினிட்டி, ஜிமேக்ஸ், இதெல்லாம் 25 ஸ்டார்ட் ஆகுது. 35 வரைக்கும் நியோலேயே 35 வரைக்கும் இருக்குது, 15. ஓ சூப்பர். இப்போ இதில் இந்த வாரண்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. வாரண்டி வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து நமக்கு வாரண்டி கொடுக்குறாங்க? சார், அலாய்வீல் ஜென்ரலாக 1 இயர் வரைக்கும் கம்பெனி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குது. அது தவிர வேறு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபால்ட் இருந்தால் கம்பெனியில் பேசி வாங்கிடலாம். ஓகே, அவ்வளோ நம்மள்கிட்ட புல் இருக்குது கஸ்டமர். சூப்பர். இப்போ இந்த வாரண்டி அப்படின்னா இதில் கண்டிஷனல் வாரண்டி, அன்கண்டிஷனல் வாரண்டின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த அலாய்க்கு வந்து ஏதாவது அலாய்ஸில் கண்டிஷனல் வாரண்டியே கிடையாது, 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, அப்படி நம்ம அலாயில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? சார், மேக்ஸிமம் ப்ராப்ளம் வருது பள்ளத்தில் விட்டால் பெண்ட் ஆகுது, கிராக் ஆகுது. அந்த பெண்டு கிராக்கு நம்மகிட்ட மிஷின் இருக்கு, நான் உங்ககிட்ட காமிச்சிடறேன். எந்த மாதிரி பெண்ட் இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ்டு. செகண்ட் வந்து சிங்கிள் பீஸ் கிடைக்குமான்னு அது ஒரு ப்ராப்ளம். பள்ளத்தில் விட்டு கிராக் ஆயிடுச்சு, கடிக்கலை, தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த சிங்கிள் பீஸ் கிடைக்காமல் இருக்கலாம், அதுவும் நம்மகிட்ட கிடைச்சிடும். ப்ளஸ் பைபேக் ஆஃபரும் இருக்குது. ஓகே, அதுவும் கஸ்டமருக்கு டென்ஷன் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஊடகில் சொல்லும்போது சொன்னீங்க, இதை வந்து ரீஒர்க் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. பட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் மெட்டல் வீல்னால் ஈஸியாக பெண்ட் எடுத்து ரெடி பண்ணிடலாம், பட் அலாய் வந்து ஒன்ஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ரியலாகவே நம்ம ரீஒர்க் இல்லை, அது நீங்கள் சொல்லுது முதல்ல இருந்தது. இப்போ மிஷினரி வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. அலைன்மெண்ட்டை பெண்ட் எடுத்துட்டு ஹீட் பண்ணி பெரிய பிரெண்டு கிராக்கே வந்தால் கூட அதை கிராக் பண்ணி ஹீட் பண்ணி பெண்ட் எடுத்தால் நார்மல் ஒரிஜினல் ஷேப்புக்கு எடுத்து வரலாம். ஓகே, 100 இல்லைன்னா கூட 95% வரைக்கும் வண்டியை ஒரிஜினல் ஆக்கிடலாம். பட் அப்படி பண்ணும்போது அது சேஃப்டி இருக்குமா? சேஃபாக நம்ம லாங்கில் கண்டிப்பாக சேஃப் இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் பண்ணி மிஷினில் போட்டு செக் பண்ணி தான் கஸ்டமருக்கே சொல்லுவோம். ப்ளஸ் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணிவிடுவோம். அப்படி முடியலன்னா சொல்லிவிடுவோம், சார் ஆகாது, இதுக்கு மேலே விரும்ப தான் மாற்றணும்ண்டு, அதுவும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். சூப்பர் சார். இப்போ இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லணும்னா எந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக சேல் ஆகுதுன்னா? சார், இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் வந்து நியோ தான். ஏன்னா ரொம்ப அக்ரஸிவாக இருக்கான் அவன். ஓகே, டிசைன்ஸ் எவ்ரி வீக் ஒரு புது டிசைன் எடுத்து வரான், புது சைசஸ் எடுத்து வரான், ப்ளஸ் ஹியூஜ் கலெக்ஷன் வச்சுருக்கான். கஸ்டமருக்கு சிங்கிள் பீஸ், டபுள் பீஸ் எது இருந்தாலும் கொடுத்துட்றான். ப்ளஸ் பாருங்கள், இது இப்போ புதுசாக வந்திருக்குது ஸ்பின்னர் சீரீஸ். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. வண்டி ஃப்ரண்ட்ல போனால் வீல் பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்குது, இல்யூஷன் வீலுன்னு வாங்க. ஓ, அது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. இது ஒரு ஃப்ளவர் டிசைன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான், மல்டி ஸ்போக் சொல்லி. ஓகே, கொஞ்சம் பாடி விட்டு வெளியே வருது, கொஞ்சம் ரக்கடு ஃபீலிங் வருது. இது ஒரு ரெட் லைன் போட்டு இப்போ வீல் கலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கான், ரேசிங் வீல் ரெட் லைனு. உங்களுக்கு வண்டி கலரோட மேட்ச் ஆகிடுது. இது இது ஒரு மாடல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான், டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லி. ஓகே, பாடி விட்டு வெளியே வருது. அது ஒன்று டாட் வீல் சொல்லி, அது ஸ்மார்ட் சொல்லி அது விற்கிறாங்க. அது ஓகே, அது என்ன வண்டியில் போட்டாலும் உங்களுக்கு அந்த வண்டியோட ஃபீலே மாறிடுது. ஓகே, ஒரு ஹை லெவல் வண்டி மாதிரி ஆகிடுது, பேசிக் வண்டியை. ஓகே, இப்போ நம்ம அலாய் போட்டோம் அப்படின்னா அந்த சேம் மெட்டலில் போட்ட டயரே நம்ம போட முடியுமா? இல்லை அதே டயர் போடலாம் சார், வண்டியில் இருக்கிற அதே டயர் போடலாம், டயர் மாற்றணும் அவசியமே. ஆனால் கொஞ்சம் பல்கியான மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆமாம், அது நார்மல் வீலுக்கும் அலாய் வீலுக்கும் ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மோல்டிங் ஷேப் இப்படி வரதில்ல. ஸோ அந்த 1 இன்ச் உதாகும், அதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அது பேலன்ஸ் பண்ணி உங்களை ரெடி பண்ணி கொடுக்கும். அது சேஃபாக தான் இருக்கும், 100% சேஃப் சார். ஓகே, கஸ்டமைஸ் தான் அது. இந்த அலாய் போடுறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகிற பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அலுமினியம் ஹீட்டே ஆகாது சார். ஸோ அலுமினியம் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ஹீட் ஆகுது, வாய்ப்பே இல்லை, துரு பிடிக்காது,
ஷேப் லாஸ் ஆகாது, உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது. ஸோ டெக்னிக்கலி பெஸ்ட் ஹை அண்ட் டாப் வண்டி எது எடுத்தாலும் அலாய் வீல் கம்பல்சரி தானே வருது. அது பார்ட் அண்ட் பார்சல் மாதிரி இந்தியாவில் தான் உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டில் ஸ்டீல் வீல் வார்த்தையே கிடையாது, ஃபுல்லாக அலாய் வீல் தானே. ஓகே. ஸோ இப்போ இந்த அலாய் போடுறதுல ஒரு ப்ளஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ப்ளஸ்ஸு ஏகப்பட்டது இருக்குது, மைனஸ் ஒன்றே ஒன்று தான், உங்கள் ஜாப்லேருந்து எக்ஸ்ட்ரா காசு போகும், அவ்வளோதான் மைனஸ், வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா மைனஸ் கிடையாது. ஓகே. ஸோ ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா லுக்கு, வண்டியோட லுக்ஸு, ஸ்டெபிலிட்டி, ஹீட் ஆகாது, வண்டியோட ப்ரொஃபைலும் நல்லாயிருக்கும், டேமேஜும் அவ்வளோ ஈஸி ஆகாது. ஓகே. சரி, இப்போது ஒரு ரிம் வந்து கஸ்டமரோட ரிம் வந்து பள்ளத்தில் விட்டு பெண்டாயிருக்கு, பார்த்தீங்களா நீங்கள், இங்கே உடஞ்சே போயிருக்கு, அலுமினியம் கிளீனாக தெரியுது, டிஸ்க் பெண்டாயிருக்கு. இது நம்ம இந்த மிஷின் வந்து டிஸ்க் பெண்டு மிஷின், இதில் நம்ம வண்டியில் ஓட்டி பார்த்தா இது பேடிங்கை டைட் பண்ணிவிட்டு, இது பேலன்சர் வித் வீல் இதுன்னு சொல்லலாம், டூ இன் ஒன் மிஷின்னு சொல்லலாம், ரிம் ஸ்ட்ரைட்னிங். இது எடுத்திங்கன்னா இது நம்ம சுத்த விட்டோன்னா நம்மளுக்கு காமிக்கும் எந்த அளவுக்கு ரிப்பேர் ஆகிருக்குன்னு, ரிப்பேர் பண்ணலாமா இல்லையான்னு இதை டயக்னைஸ் பண்ணிவிடும். இது பிலோ 300க்குள்ளே வந்தால் ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் 15 காமிக்குது இதில். ஸோ ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்குது, ரிம் அவ்வளோவா டேமேஜ் ஆகலை, வெறும் ஷேப் தான் லாஸ் ஆகிருக்கு. இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹீட் பண்ணிவிட்டு இந்த இடம் கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். கேப் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி இந்த ஷேப்பை நார்மலுக்கு எடுத்து வந்துடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல டியூனிங் பண்ணுவோம். டியூனிங் பண்ணிட்டு சுத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிட்டுட்டு டியூனிங் பண்ணிவிட்டு ஷேப்பு ஆஸ் இட் இஸ் ஒரு 100 இல்லைனா கூட ஒரு 99% உங்கள் ரிம்மோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதுக்கப்புறம் நார்மல் ஷேப் வந்துடும். இந்த இது இந்த வீல் இருக்குல்ல, இதே நீங்கள் 4 hours கழிச்சு பாருங்கள், இந்த வேலை செஞ்ச பிறகு அப்படியே உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது இந்த பெண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு, அந்த அளவுக்கு வேலை பர்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அந்த பெண்டு மேல் ஜென்ரலாக இந்த பெண்ட் ஆகுமா ஆன பிறகு சேஃப்டி இல்லைன்னு எல்லாம் கேட்பாங்க, சார் அலைவில் பெண்ட் ஆனால் ரிப்பேர் பண்ண முடியாதுங்க, அந்த ப்ராப்ளமே சால்வ்டு, எல்லாமே உங்க தாராளமாக ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. இப்போ இதோட வெயிட் அந்த இடத்துல ஏதாவது டிஃபரன்ஸ் வந்து பேலன்சிங் மாறுறதுக்கு ஏதாவது, அது இந்த வேலை பண்ண பிறகு நம்ம பேலன்சிங் அடிப்போம், காமிக்கும் நம்மளுக்கு, அது ஜீரோ எரர்னு காமிக்கும், அதுக்கப்புறம் தான் வண்டியிலேயே மாட்டுவோம் அது. ஓகே. ஸோ ஜீரோ எரர் பண்ணி தான் கஸ்டமருக்கே கொடுப்போம் அது. சரிங்க சார. இப்போ இது ரிப்பேர் காஸ்ட்னா எவ்வளோ வரும் சார்? மினிமம் வந்து 1000 rupees சார், மேக்ஸிமம் 2500. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெல்டிங் பண்ணி இது பண்ணணுனாக்கா உங்களுக்கு 2500 to 3000 வரும். இதே நார்மல் பெண்டு ரொம்ப சின்ன பெண்டு இருந்தால் 1000 rupees முடிஞ்சு போயிடும். ஓகே. இப்போ இந்த அலாய் வந்து புதுசாக வாங்கணும்னா சிங்கிள் வீலுக்கு எவ்வளோ வரும்? 10000 வருது. ஓகே. ஸோ அப்படி 10000 பத்து இல்லை, ப்ளஸ் அவன் 3 wheels வச்சு ஓட்ட முடியாது, அவன் திருப்பி அந்த 3 wheels டெஸ்ட்ராய் பண்ணும். இதெல்லாம் அந்த தொல்லை இல்லை, இதை அவன் ரிம் பண்ணி பெண்டு பண்ணி சேஃபாக பேக்கில் மாட்டிட்டு ஓட்டினே இருக்கலாம். பட் இதே சிங்கிள் அலாய் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ரொம்ப ரேர் சார், ஏன்னா டிசைன்ஸ் எவ்ரி வீக் மாறினே இருக்கும். ஸோ ட்ரெண்ட் மாறினே இருக்கு, பேண்ட் ஷர்ட் மாதிரி அதே டிசைன் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச்.